ஹே காய்ஸ், நான் கோகுல். இப்போ ரீசெண்டாக ஆக்டர் விஜய் அவர்கள், தளபதி விஜய் அவர்கள் வந்து அவருடைய கட்சியான தமிழக வெற்றி கழகத்துடைய கொடியை வந்து அறிமுகப்படுத்தினார். ஸோ அந்த கொடியை வந்து அறிமுகப்படுத்தின உடனே தமிழ்நாட்டு ஃபுல்லாக பயங்கரமான டாக்ஸுங்க, தமிழ்நாட்டு ஃபுல்லாக பயங்கர ட்ரெண்டிங்காக ஓடிட்டு இருந்தது அந்த விஷயம் தான். எல்லாருமே அரசல் புரசலாக அதை பற்றி வந்து பயங்கரமாக பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அவருடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வு என்ன என்ன அப்படின்ட்டு நிறைய மனிதர்களுக்கு, இன்க்ளூடிங் எனக்கும் ஆர்வமாக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன நடக்கும், நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறாரு அப்படின்ட்டு. ஸோ அவர் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து நேர்த்தியாக இருந்தாலும் ஒரு சிலர் வந்து சில சர்ச்சை கருத்துக்களை வந்து வெளிப்படுத்திட்டு தான் இருக்காங்க. இப்போ அவர் வந்து கொடியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார் இல்லையா, அந்த கொடியிலேயே ஏகப்பட்ட சர்ச்சைகளை வந்து சொல்லிக்கிட்டு வராங்க. ஸோ அது வந்து ஒன் பை ஒன்னா உங்ககிட்ட சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அதுக்கான விளக்கத்தையும் உங்ககிட்ட நான் கொடுத்துட்றேன். அதில் ஃபர்ஸ்ட் சொல்றது அவங்க என்னன்னா, இது வந்து பார்க்கறதுக்கு ஸ்பெயின் கொடி மாதிரி இருக்கு, ஸ்பெயின் நாட்டு கொடி மாதிரி இருக்கு, ஸ்பெயின் ஃபிளாக் மாதிரி இருக்கு அப்படின்ட்டு ஒரு சிலர் வந்து பேசியிருக்காங்களாம். ஸோ இணையத்தில் வந்து இதெல்லாம் என்னால் பார்க்க முடிஞ்சுது. அதே சமயத்தில் அந்த இப்போ டிவிகே ஃப்ளாக்ல இருக்கக்கூடிய அந்த இரண்டு யானைகள், அந்த இரண்டு யானைகளுமே தமிழ்நாட்டு யானை மாதிரி இல்லைப்பா, அது வந்து வேற ஏதோ ஆப்பிரிக்கா யானைகள் மாதிரி இருக்கு அப்படின்ட்டு அது சம்மந்தப்பட்டு சர்ச்சையாக பேசியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த அந்த ஃப்ளாக்ல இருக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளவர் வாகைப்பூ, அந்த வாகைப்பூ கூட கரெக்டான பூ கிடையாது, இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பூ கிடையாது அப்படின்ட்டு ஒரு சிலர் வந்து அதை பற்றி சர்ச்சையாக பேசியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த விழா நடந்தது பார்த்தீங்களா, அந்த குடியேற்றக்கூடிய அந்த விழாவில் தளபதி விஜய் அவர்கள் வந்து அவங்களுடைய அம்மா அவர்களுடைய கையை வந்து உதறி விட்டு போயிட்டாரு அப்படின்ட்டு ஒரு சில நியூஸ் சேனல் வந்து நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நிலையில் அடுத்த கட்ட நகர்வு வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு வந்து நடத்த போகிறாங்க அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை தான். அந்த பேச்சுவார்த்தையில் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சிலர் வந்து நிலமே கிடைக்க மாட்டேங்குது, ஸோ அதில் வந்து அரசியல் தலையீடு இருக்குது, நிலமே கிடைக்க மாட்டேங்குது, ஸோ விஜய் அவர்களுக்கு வந்து எதிர்ப்பு எப்படியாச்சும் வந்துருதுப்பா அப்படின்ட்டு ஒரு சிலர் யூடியூபர்ஸ் நிறைய பேர் வந்து பேசி அதையும் என்னால் பார்க்க முடிஞ்சது. ஸோ ஒவ்வொன்றுக்கும் இப்போ விளக்கமாக நம்ம பார்த்துருவோம். ஸோ ஜென்ரலாக நம்ம வந்து ஒரு ஆசிய ஒரு ஹியூமனாக வந்து நான் இதை பற்றி நான் பேச போகிறேன். இதில் வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ நான் ஒரு மனிதராக பேச, ஃபர்ஸ்ட் அவங்க வைக்கக்கூடிய சர்ச்சை என்னன்னா, இது வந்து ஸ்பெயின் ஃப்ளாக் மாதிரியே இருக்குது அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து நிறைய நாடுகளுடைய அந்த ஃப்ளாக்ஸ் அந்த கொடிகளை வந்து பார்க்கும்போது எல்லா ஃப்ளாக்ஸும் ஈவனாக ஒரே மாதிரியாக தான் இருக்கும். அதில் வந்து நம்ம கொஞ்சம் உறுத்து பார்த்தோம்னா சில சில விஷயங்கள் வந்து மாறும். ஸோ அது வந்து சின்ன சின்ன சிமிலியரான விஷயங்கள்லாம் அப்படியே மாற்றம் அடைஞ்சு ஸோ தனித்தன்மையாக இருக்கும் ஒவ்வொரு நாட்டுடைய கொடியும். ஸோ அதே மாதிரி தாங்க இப்போ தமிழக வெற்றி கழகத்துடைய அந்த கொடியும், இதுக்குள்ளே வந்து பார்த்தோம்னா என்னதான் ஸ்பெயின் ஃப்ளாக் மாதிரி இருந்தாலும் இதுக்குள்ளே வந்து சில விஷயங்கள் வந்து மாறுதலாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இது எப்படி வந்து ஸ்பெயின் ஃப்ளாக்ன்ட்டு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணிட்டுருக்காங்கன்னு தெரியல. ஸோ இதுக்கு இன்னும் விளக்கம் அதிகமாக கொடுக்கலாம், பட் தேவை கிடையாது. நெக்ஸ்ட் வந்து இதில் இருக்கக்கூடிய பூ வந்து வாகைப்பூவே கிடையாது. இந்த வாகைப்பூவில் அந்த கொடியில் இருக்கக்கூடிய பூவுடைய தலையில் வந்து ரெட் இல்லை, கீழே வந்து எல்லோ இல்லை, நடுவில் ஒயிட் இல்லை, அங்கே பக்கத்தில் ஈ இல்லை, வண்டு இல்லை அப்படின்ட்டு இதெல்லாம் ஒரு கான்ட்ரவர்சியாக அவங்க வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக விஜய் அவர்கள் வந்து, ஆக்டர் விஜய் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த கொடி சம்மந்தப்பட்ட எக்ஸ்பிளனேஷன், இதில் இருக்கக்கூடிய வண்ணங்கள் என்ன, இதில் இருக்கக்கூடிய யானைகள் இது இருக்குது அப்படின்ட்டு அதில் இருக்கக்கூடிய விளக்கங்கள்லாம் நான் வந்து மாநாடப்போ சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அதுக்குள்ளேயே நிறைய பேர் வந்து இந்த கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ண சிலர் வந்து பேசிக்கிட்டாங்க. ஆக்சுவலாக வாகைப்பூலையே பார்த்தோம்னா நிறைய வகைகள் இருக்குது. ஸோ அது வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இப்போ கூட கூகுளில் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய வாகைப்பூ வகைகள் வந்து பார்க்க முடியுது. ஸோ அப்படி இருக்கும்போது எக்ஸாக்டாக எனக்கு இந்த பூ தான் வேணும், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பூ, அது வந்து வேற எங்கேயும் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பூ அப்படின்ட்டு ஏன் பிரித்து பேசணும். அவர் வந்து மாநாட்டில் இதை பற்றி வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் அப்படின்ட்டு அவர் வந்து கரெக்டான ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்தாரு. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு எனக்கு புரியல. ஸோ அது ஐ டோன்ட் நோ. அதுக்கப்புறம் நான் பார்த்த ஒரு விஷயம், ஸோ இதுவும் ஒரு சர்ச்சை தான், அதாவது அந்த ஃப்ளாக்ல இருக்கக்கூடிய யானைகள் வந்து நம்ம தமிழ்நாட்டுடைய யானைகளே கிடையாது, அது வந்து ஆப்பிரிக்காவுடைய யானைகள், காதுகள் பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அட என்ன என்னவா இது, ஒரு யானை முதல்ல அதை பார்த்தா யானை மாதிரி தெரியுது அவ்வளவுதான், அதை எடுத்துக்கோங்க, அது வந்து தமிழ்நாட்டு யானையா, அதுக்கு வந்து தந்தம் இப்படி இருக்கு, காதுகள் அப்படி இருக்குன்ட்டு ஏன் இந்த அளவுக்கு டிகோட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அவங்க எல்லாத்தையும் பார்த்து பார்த்து தான் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் குறையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்படி எல்லாமே 100% வந்து ரைட்டாக இருக்குமா? நான் வந்து அந்த கொடியை பார்த்து சொல்லலை, ஜென்ரலாக ஒரு மனிதர்களுடைய வாழ்க்கையில பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். எல்லாமே 100% எல்லாருமே 100% கரெக்டாக, ஒரு சில இடத்துல கூட சின்ன சின்ன தவறுகள் வந்து நடக்காதா? நான் ஜென்ரலாக கேட்குறேன், நான் வந்து யாரையும் அங்கே பொருட்படுத்தலை, ஜென்ரலாக கேட்குறேன். ஸோ எல்லாத்தையும் ஃப்ரீயாக விடுங்க, ஏன் அந்த யானை அப்படி, ஏன் இது வாகை பூவா, ஏன் அந்த ஸ்பெயின் நாட்டு கூடி அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து சர்ச்சைகளாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து நியூஸ் சேனல் ஒரு சிலர் வந்து இதை வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயத்த வந்து பேசியிருந்தாங்க. அதாவது என்னன்னா, அதாவது விஜய் அவர்கள் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து அந்த குடியேற்றக்கூடிய அந்த விழா வந்து போனார், அது வந்து சென்னையில் இருக்கக்கூடிய பனையூரில் நடந்தது. ஸோ அப்போ வந்து விஜய் அவர்களுடைய அம்மாவும் அப்பாவும் ரெண்டு பேரும் இடம் பெற்றிருந்தாங்க அந்த நிகழ்ச்சியில். அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் வந்து ஒரு இடத்துல வந்து கூட்டமாக கூடியிருக்கக்கூடிய இடத்துல போயிட்டு அவர் எப்பவுமே ஹாய்ன்ற மாதிரி போய் கை காமிச்சிட்டு அந்த இடத்துல வந்து நிற்கும்போது நிறைய கூட்டம் வந்து பயங்கரமாக தள்ளுமுள்ளு ஏற்பட்டு ரொம்ப சவுண்டோடு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ரொம்ப நெரிசலாகிடக்கூடாது அப்படின்றதுக்கு விஜய் அவர்கள் வந்து கொஞ்சம் வேகமாக வரும்போது அவங்களுடைய அம்மா வந்து கைப்பிடிக்கிறாங்க. அப்போ அவர் வந்து அந்த இடத்துலேருந்து நகரணும் போகணும் சீக்கிரமா அப்படின்றதுக்காக அவர் வந்து அப்படியே கண்டுகொள்ளாமல் போயிட்டுருக்காரு. ஸோ அதை வந்து ஃபுட்டேஜாக எடுத்து விஜய் அவர்கள் அவர்களுடைய அம்மாவே கண்டுகொள்ளலப்பா அப்படின்ட்டு சர்ச்சை வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். ஏன், எதுக்கு இதெல்லாம் தேவையா, இதெல்லாம் ஒரு பெரிய சர்ச்சையா?
இதெல்லாம் இயல்பா நடக்கக்கூடிய விஷயங்கள். ஐயோ எங்க கூட்டம் வந்து நம்மளை வந்து நெருக்கிட போறாங்கன்ட்டு அவர் வேகமா போனது வந்து தப்பா, இதை வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சியா ஆக்கிட்டாங்க, சின்னங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இன்னொரு விஷயத்தை வந்து என்னால் இணையத்தில் வந்து பார்க்க முடிஞ்சது, யூடியூபர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து பேசியிருந்தாங்க. ஸோ எனக்கு இதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து அவ்வளோவா தெரியாது, யூடியூபர்ஸ் பேசியிருந்தாங்க, அதை என்னால் கேட்க முடிஞ்சது. அதாவது விஜய் அவர்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து மாநாடு வந்து நடத்துவதாக இருக்குது. ஸோ அது வந்து விக்ரவாண்டி அது போன்ற பகுதியில் தான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு சிலர் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, விஜய் அவர்களுக்கு வந்து எங்கேயுமே மாநாடு போடுவதற்கான நிலம் என்பது கிடைக்கப்படவில்லை, அதுக்கு வந்து அப்போசிஷன் தான் நிறைய வருது. ஸோ ஒரு நிலத்தை வந்து காலையில் போய் பேசிட்டு வந்தால் ஈவினிங்குள்ள அதுக்கு வந்து இல்லை நாங்கள் நிலம் தரமாட்டோம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து நிலம் உரிமையாளர்கள் சம்பந்தப்பட்டு வருது அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து இணையத்தில் வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இது போன்ற சர்ச்சை மிகுந்த கருத்துக்கள் வந்து இணையத்தில் வந்து விஜய் அவர்களை பற்றி வந்து போயிட்டு இருக்குங்க. இனிமே விஜய் அவர்களை பற்றி வந்து நம்மளுக்கு நன்றாகவே தெரியும், நல்ல ஒரு மனிதர் அவர். ஸோ அவருடைய அந்த நகர்வுகள் அடுத்த கட்ட நகர்வுகள் வந்து ரொம்ப நீட்டாக இருக்குங்க. உண்மையாகவே அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப ஏற்புடையதாக இருக்கு. இப்போ நம்மளுடைய ஜென்ரேஷனில் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த கொடி சார்ந்து, இப்போ விஜய் அவர்கள் வந்து இந்த டிவிக்கு கொடி வந்து அறிவிச்சார்ல, அதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் சார்ந்து நிறைய பேருக்கு வந்து திகழ்ப்பாக இருக்கும். அதாவது வாகைப்பூ அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் வந்து பேச வச்சிருக்காரு. இந்த வாகைப்பூ அப்படிங்கிற விஷயம் வந்து இப்போ தான் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், ஓ இந்த பூ வந்து இப்படி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, அந்த பூவுக்கு பின்னாடி நம்ம தமிழர்கள் வந்து இந்த பூவை வந்து இந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான இடத்துல வச்சு பார்த்துருக்காங்களா. அப்புறமா இந்த யானை படைகளை வச்சு தமிழர்கள் வந்து எந்த அளவுக்கு போர்ல ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் வந்து இவர் வந்து அந்த கொடி சார்ந்து வந்து இப்போ தமிழகம் ஃபுல்லா பேச வச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஓகே எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்காரு, நல்ல கரெக்டான ஒரு வேலை தான் போயிட்டு இருக்காரு. ஸோ பட் இருந்தாலும் எல்லா மனிதர்களுக்கும் சின்ன சின்ன தவறுகள் வந்து நடக்க தாங்க செய்யும், ஏன்னா நம்மளாம் மனிதர்கள், வி ஆர் ரோபோஸ் இல்லை, புரியுதா? ஸோ நம்ம வந்து மனிதர்கள், ஸோ அது வந்து நடக்க செய்யும். தப்பு செஞ்சாதான் மனுஷன், தப்பு செய்யலைன்னா நம்ம வந்து ஒரு ரோபோட்ஸ்ன்னு தான் சொல்ல முடியும். ஸோ நம்ம வைக்கக்கூடிய அந்த அலிகேஷன், நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த கருத்துக்கள் வந்து கரெக்டாக இருந்ததுன்னா, அதில் தவறுகள் இருந்ததுன்னா அந்த மனிதர் வந்து அந்த தவறுகளை வந்து ஏற்றுக்கிட்டு அதை வந்து சரி பண்ணுறாருன்னா உண்மையாகவே கிரேட்டுங்க, பாராட்ட வேண்டிய விஷயம். ஏன்னா தான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலு அப்படின்ற மாதிரி நம்ம தப்பு இருக்கா சரி செஞ்சுட்டு போயிடுறேன் அப்படின்றவங்க தான் நிறைய நல்ல விஷயங்களை வந்து எடுத்து பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் எனக்கு தோணுது. எனவே நண்பர்களே, நம்மளுடைய இந்த கோகுல் டெக் சேனல் சார்பாக விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிடலாம். அதே சமயம் விஜய் அவர்களை வந்து நிறைய கான்ட்ரவர்சி பண்ணி தயவு செஞ்சு யாருமே பேசாதீங்க. ஸோ புதிய தலைவர்கள் வந்து வரட்டும், அவங்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கொடுப்போம், அவங்களுடைய கொள்கைகளை சொல்லட்டும், அவங்களுடைய அந்த பிளான்ஸை வந்து நம்மளுக்கு வந்து சொல்லட்டும். ஸோ நமக்கு வந்து நல்லது நடக்குதா அந்த பக்கம் நம்ம வந்து கை கொடுப்போன்றதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. நான் வந்து உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். உங்களுடைய கமெண்ட்ஸ் முக்கியமாக கீழே தேவை, நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து கண்டிப்பாக பதிவு பண்ணிக்கோங்க. நான் வந்து உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.